கர்த்தர் பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு நம்முடைய செய்தியின் தலைப்பு ஆயிர வருட அரசாட்சி. ஆயிர வருட அரசாட்சி செய்திக்கு ஆதாரமான வசனம் வெளிப்படுத்துதல் 20:4. வெளிப்படுத்துதல் 24 ஜெபத்தோடு இந்த செய்திக்குள்ளே கலந்துகிறோம். எஞ்சேத்து ராஜா சாரோ நின்றோஜா உம் கிருபை தந்தாலே போதும் அலைமோதும் பார்வில் அலையாமல் செல்ல உம் கிருபை முன் செல்ல அருளம் அலைமோதும் பார்வில் அலையாமல் செல்ல உம் கிருபை முன் செல்ல அருளம் கடல் எண்ணம் பார்வில் கலங்கும் என் படகில் சுக்கா பிடித்து நடத்தும் என் தேவா கடல் எண்ணம் வாழ்வில் கலக்கும் என் படகில் சுக்கான் பிடித்து நடத்தும் என் தேவா கடலினை காண்டித்த கத்தனில் அல்லவம் கடவாத என் கையை என் வாழ்வில் தாரம் கடலினை காண்டித்த கத்தனில் அல்லவம் கடவாத என் கையை என் வாழ்வில் தாரம் ராஜா சாரோ நின்றோஜா அம் கிருபை தந்தாலே போதும் அலைமோதும் வாழ்வில் அலையாமல் செல்ல அம் கிருபை முன் செல்ல அருளம் பிளவோட மலையே புகலிடம் நீரே உயிர் மீசும் வாழ்வில் பாதுகாத்தருளும் உயர்கிற பாதுகாத்தருளும் பாரீரில் காரீரில் கஷ்டங்கள் அணுக்காமல் பரணே என் முன்னே தீபமாய் வாரம் பாரீரில் காரீரில் கஷ்டங்கள் அணுக்காமல் பரணே என் முன்னே தீபமாய் வாரம் என் ஏசு ராஜா சாரோ நின்றோஜா அம் கிருபை தந்தாலே போதும் அலைமோதும் வாழ்வில் அலையாமல் செல்ல அம் கிருபை முன் செல்ல அருளம் எதிர்காற்று வீச எதிர்போரும் பேச என்னோடிருப்பவர் பெரியவர் நீரே எதிர்காற்று வீச எதிர்போரும் பேச என்னோடிருப்பவர் பெரியவர் நீரே இயேசுவே யாத்திரையில் கரை சேர்க்கும் தேவா என் ஜீவ படகில் நாங்கோரம் நீரே இயேசுவே யாத்திரையில் பரிசேற்கும் தேவா என் ஜீவ படகில் நாங்கோரம் நீரே இயேசுவே நாமத்தினாலே ஜெபங்கள் பிதாவே ஆமென் கர்த்தர் சொந்த நாமத்திற்கு சொல்றேன் தம்பி எபனேசர் பிரைஸ்லாட் எங்கள் சம்பந்தியம்மா மாசி ராஜசேகரன் ஒரு ஆச்சரியமான காரியம் என்னன்னா எங்கள் ஒரு பேத்தி இருக்கா அவள் எங்கள் சம்பந்தியம்மா மாதிரியே இருக்கலாம் லேட்டஸ்ட் ஆங்கில் கருத்து நியூஸ் அவளுடைய பேச்சு இகைவரில் யாருமே இருக்குது கத்தை நல்லவர் அவங்க மூலமாக எங்கள் சந்திதிகளை நாங்கள் பார்க்குறோம். சரி செய்தி காரணமான வசந்த வாசிக்கும் வெளிப்படுத்தல் 20 கடைசி வசந்த வசம் லாஸ்ட் அவர்கள் உயிர்த்து கிறிஸ்துவோடு கூட 1000 அரசாண்டார்கள். 6 கடைசியில் பாருங்க இவர்கள் தேவனுக்கும் கிறிஸ்துவுக்கும் முன்பாக ஆசரியார் இருந்து அவரோடு கூட 1000 அரசாங்கம். இப்போ வேதத்தில் நம்ம அரசாட்சியை குறித்து நம்ம பார்க்குறோம் அது 1000. இந்த வேதத்தில் என்ன பல வகையான ஸ்பெஷாலிட்டி இருக்கு அதில் ஒரு ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா உலகம் தோற்றத்துக்கு முன்னாடி இந்த உலகம் எப்படி உண்டாதுன்னு சொல்லி நம்ம பயப்படுறோம் உலகம் எப்படி முடிய போதுன்னு நம்ம பயப்படுறோம். நம்மளை ஆண்டவர் தெரிந்து கொண்டார் நமக்கு என்ன கொடுக்க போகிறார் 1000 அரசாட்சி. இந்த 1000 அரசாட்சிங்கிறது நம்மளுடைய இது இருதயத்திலிருந்து நம்ம விசுவாசிக்கணும் என்னது விசுவாசிக்கணும் அதனால்தான் வேதத்தில் வந்து விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக இருப்பது கூடாது ரைட். இப்போ என்னெல்லாம் நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா முதல் பாயிண்ட் நம்பர் 1 அங்கே என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா மாறுதல் எதில் இருக்கும்னா ஃபர்ஸ்ட் வெளிச்சத்தில் வரப்போகிற மாறுதல் வெளிச்சம் வெளிச்சத்தில் வரப்போகிற மாறுதல் எஸ் ஐயா 30 7 லைட்ஸ் இருக்கு போதுமா இப்ப அடிக்கிற வெயில நம்மளால தாங்க முடியுதா
ஆனால் இது வேற லைட். இந்த லைட் இது யாருன்னா ஆண்டவரே நித்திய வெளிச்சமாக இருக்க போகிறார். அதான் நம்ம பார்க்க போகிறோம். வாசிப்போம் அந்த வசனத்தை உங்களுக்கு நான் காமிக்கிறேன். ஏசாயா 60:19. அந்த வெளிச்சம் எங்க இருந்து வருது? ஏசாயா 60:19. இனி சூரியன் உனக்கு பகல வெளிச்சாராமல் கர்த்தரே உனக்கு நித்தியம். அப்ப இந்த வெளிச்சம் எங்க இருந்து வருது? ஆண்டவர்கிட்ட. இந்த சூரியன் இருந்து வர வெளிச்சத்தை நம்மளால தாங்க முடியாது. கீட்டு போனானா ஆண்டவர் மட்டும் எப்படி இருக்க போறாரு? ஒரு வெளிச்சமா இருக்கிறார். அப்ப ஆயிர வருட ஆசாட்சியில பல வகையான ஆசீர்வாதத்துல முதல் ஆசீர்வாதம் ஆண்டவர் நம்மளோட கூட இருக்க போகிறார். அவர்கிட்ட இருந்து நம்ம வெளிச்சம் அந்த வெளிச்சம் இன்னைக்கு இருக்கிற 7 times அது இருக்க போகுது. 7 முறை ஏசாய் 10:17. ஏசாயா 10:17. இஸ்ரவேலின் ஒளியானவர் முடிஞ்சு. ஒளியானவர்னா யாரு? அவர் தான் ஒளி. இப்ப அவர் எப்படிதான் நம்ம கூப்பிடுறோம்? ஒளியானவர் அப்படின்னு. முதல் ஆசீர்வாதம் என்ன? வெளிச்சம். இப்ப நமக்கு வெளிச்சம்ங்கிறது இன்னைக்கு இல்லைன்னா ஒரு இடத்துல நம்மளால நடந்து போக முடியும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நம்பர் 1 சொல்லிட்டேன். ரெண்டாவது குறிப்பு எழுதிக்கலாம், அது செழிப்பு. ரெண்டாவது குறிப்பு செழிப்பு. ஏசாயா 35:1. 35:1. வனாந்திரமும் வறண்ட நிலமும் மகிழ்ந்து கழித்து போல செழிக்கும். புஷ்பம்ங்கிறது என்னன்னா ஒரு பூ பார்த்தீங்கன்னா அதுல இருக்கிற அழகு, அதுல இருக்கிற டெக்ஸ்சர் எந்த மண்டலம் அப்படி உண்டாக்க முடியுமா? அந்த ரோஸ் இருக்குது, ரோஸ் செழிப்பு. மகிமையும் அதற்கு அழிக்கப்படும். அழிக்கப்படும் இதெல்லாம் இல்ல, இனி அதுக்கு கொடுக்க போறேன். சரியா? தேவருடைய மகத்துவங்கிறது எப்படி இருக்கும்? இன்னைக்கு ஒரு பணக்காரன் ஒருத்த வர்றான்னு நீங்க எப்படி கண்டுபிடிப்பீங்க? நல்லா உள்ளா அவன் கெட்டப்பு, அவன் போடுற வாட்சு, இந்த வாட்சில ஒரு கிராக் தெரியல. ஐத்து காட்சி கிராக் இருக்கா? இருக்கு இல்லைங்க. நான் இந்த வாட்ச டயத்தை பார்க்கறதுக்காக வச்சிருக்கேன். அவங்க எதுக்காக வச்சிருக்காங்க? வந்த அழகிக்கலாம். எங்க ஒரு சொந்தக்காரர் வராங்க. சொந்தக்காரன்னா வராமல் போயிட்டார், மேரேஜ் கேன்சல் ஆயிடுச்சு. அவர் வாட்ச் கெட்டுனது அவர் என்ன சொன்னார், டாக்டர் இந்த வாட்ச் 12 lakhs அப்படிங்கிறார். 12 lakhs நான் கேட்டேன், அண்ணாச்சி இது வாட்ச் டைம் பார்க்கறதுதான் நம்ம வச்சுருக்கோம், எதுக்கு வச்சுருக்கோம்? உங்கள்கிட்ட எல்லாம் பேச முடியாது. அது இதெல்லாம் இதுக்காக அப்போ ஒரு அப்படி தோரணை என்ன சொல்லுது? பணக்காரன் இங்கே நம்ம பார்க்கறது தமது தேவனுடைய மகத்துவத்தை காண்பார்கள். அவளால் பார்க்க முடியும். எங்க செழிப்பு உள்ள இடத்துல நம்ம அதை பார்க்க முடியும். சரி, 7 தரை தண்ணி ஓடாம மாறும், வறண்ட நிலம் இதெல்லாமே பாருங்க ஆப்போசிட்டா மாத்திரம். வெட்டாந்திரை இருந்தது எப்படி இருக்குது? வறண்ட நிலம், வலு சர்ப்பங்கள் தாக்கத்த இடம். 8 வசனம்தான் இதெல்லாம் நம்ம பேக்ரவுண்ட் கான்செப்ட். ஆகுது அங்கே ஒரு பெரும் பாதையான வழி இருக்கு, அது பரிசுத்த வழி. என்ன பண்ணும்? அப்ப இந்த வழியின் மூலமா தான் நம்ம செழிப்பா நடந்து போறோம். எஸ், சரியா? அங்கே சிங்கம் இருக்குது இல்லையா? சிங்கம்னா யாரு? சாத்தான் இருக்குது. சரியா? துஷ்டமிரும் காணப்படும், அங்கே காணப்பட மாட்டார். மீட்கப்பட்டவர்களே அதில் நடப்போம். மீட்கப்படுறதுன்னா என்ன? ரத்தத்தால் கழுவப்பட்டிருக்கோம், மீட்கப்பட்டிருக்கிறோம். 10 சரி, இதை நான் விளக்குறதுக்கு 2 வரும் 2 போகும்னு சொல்லியிருக்கேன். என்ன 2 வரும் பாருங்க? நீ சந்தோஷமும் மகிழ்ச்சி வரும், சஞ்சலம் தவிப்போம் ஓடிப்போம். 2 வரும் 2 போகும். சரி, இப்போ அடுத்து அதில் என்ன ஒரு ஆசீர்வாதம் இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஏசாயா 33:24.
சொல்லுவதில்லை. ஏமா இப்படிப்பட்ட ஒரு இடத்துல ஆஸ்பத்திரி இருக்குமா? அப்ப நம்ம போற 1000 வருஷம் காத்ததுல நம்ம எல்லாம் எப்படிதான் இருப்போம்? ஆசாரியாரா இருப்போம், ஆண்டவர் துதிச்சுக்கிட்டு இருப்போம். நீ போய் எங்க நான் நர்ஸ்ன்னு சொல்ல முடியாது, நான் அங்க போய் டாக்டர் சொல்லுவோம். நமக்கு அங்க வேலையே இருக்காது. ஆண்டவர் துதிக்கிறதா இருக்கும். வியாதிப்பட்டிருக்கிறேன் என்று நகர சொல்லுவதே அதெல்லாம் அக்கிரமம் மன்னிக்கப்பட்டிருக்கும். அப்ப மன்னிக்கப்பட்ட ஒரு கூட்டத்தை தான் அதை நம்ம பண்ண பார்க்கணும். சரி, நம்ம இன்னும் ஃபாஸ்டாக போகிறேன். ஏன் அப்படின்னா கேட்டீங்கன்னா, நமக்கு டைம் 7 பாயிண்ட் நான் சொல்லணும். அவங்களுடைய ஆயுஸ் எப்படி இருக்கும்னு சொல்லி ஏசாயா 65:20 ஏசாயா 65:20 100 வயது சென்றவன் அவ இங்க இங்க அன்னைக்கு நானும் தம்பியும் தோட்டத்துக்கு போயிருக்கோம். அங்க ஒரு ஆள் சொன்னாரு, சார் இதுக்கு எதிர ஒரு கேத வீடு சார், என்னையா வயசு அந்தாளுக்கு? அது 45 நல்ல வயசு சார், நல்ல வயசு. 45 அவங்க எப்படி இருக்கான்? செத்து போனவரும் நல்ல வயசுக்கு செத்து போயிருக்காராம். என்ன வயசு? அப்போ நான் எனக்கும் தம்பிக்கும் ஏறக்குறைய 55. அப்போ நான் சொன்னோம், ஏ எங்களுக்கு 55 ஆயிடுச்சு, அவன் செத்து போனான்னு நீங்கள் என்ன சொல்கிறீங்க? நல்ல வயசு. அப்போ நாங்கள் செத்தா என்ன சொல்கிறாங்க? எப்பா கல்யாணம் செத்தா அப்படின்னு. ஆனால் இங்கே 100 வயசுல இருந்தாலே யூத் வாலிபன். இங்கே வாலிபனுக்கு வயசு என்ன? இங்கே வயசு என்ன சொல்லுவோம்? 20 வயசு தான் வாலிபன். அப்படித்தான 16 வயசு 20 வயசு. ஆனால் அங்கே 100 வயசுல உள்ளவங்க எப்படி பார்க்குறாங்க? யங். அப்போ பார்த்துக்கோங்க. சரியா? ரைட். அடுத்து நம்ம பார்ப்போம் 19வது வசனம். அழுகையின் சத்தம், கூக்குரல் சத்தம் அது கேட்கப்படும். அங்கே அழுகையும் கிடையாது, கூக்குரல் கிடையாது. எங்கே? 1000. காரணம் என்ன? செழிப்பு ஆசீர்வாதம் அங்கே இருக்கு. ரைட். செழிப்பில் ஒரு வசனத்தை உங்களுக்கு நான் கட்டுறேன். ஆமோஸ் 9. ஆமோஸ் எங்கே இருக்குன்னா பார்க்க 1071. ஆமோஸ் 9:13. இதோ ஒரு ஒருத்தரவன் அறுக்கிறவன் என்னன்றதை நான் உங்களுக்கு முதல் சொல்றேன். இப்போ உங்களுக்குலாம் விவசாயம் தெரியுமா? தெரியும். நான் சொல்றேன், மாடு இல்லை, நாங்கள்லாம் விவசாயம் பண்ணுவோம். அப்போ 5R8 அப்படின்னு ஒரு அரிசி வந்துச்சு. அது என்ன அது தெரியுமா உங்களுக்கு? 5R8 அப்படின்னா முன்னாடியெல்லாம் 6 மாதம் ஆகும் நெல் போட்டு எடுக்கிறது. இப்போ 3 மாதத்துலேயே அறுவடை கிடச்சி. அப்போ அவங்க என்னவோ பண்ணி சயின்டிஃபிக்காக டெவலப் பண்ணி அந்த செடி ரொம்ப நெல் ரொம்ப உயரமாக வளரும், கட்டையாக இருக்கும். ஆனால் அதுக்குள்ள என்ன செஞ்சிடும்? அது பேர் 5R8 குட்டையாக இருக்கும். கரெக்ட். புரியுது உங்களுக்கு? அதில் இவங்களுக்கெல்லாம் என்னென்னா நாற்று குறைஞ்சிடுறான். உயர பண்ணுறது தான் நாற்று கிடைக்கும், ஆனால் டயத்தை குறைச்சிடாங்க. இன்னொரு பாயிண்ட் சொல்லுங்க, இங்கே தேங்காய் எவ்வளோ நாளில் வெட்டும்? எவ்வளோ நாளைக்கு இருக்கா தேங்காய் வைக்கணும் தெரியாது. 6 மாதத்துக்கு இருக்கா இங்கே. ஆனால் 4 பேரில் 2 மாதத்துக்கு இருக்கா தேங்காய். அங்கே செழிப்பு தண்ணி நிறைய இருக்கும், மழை நிறைய இருக்கும். ஆனால் இது அதை விட ஷார்ட் ஆயிடுச்சு. இப்போ இந்த கூட ஒருத்தர் உங்கிட்டே போகிறான், இவன் போய் சேர்க்கல பின்னாடி அறுக்கிறேன் வந்துட்டான். 5R8 எப்படி சீக்கிரமாக வருதோ அந்த மாதிரி பாருங்கள். இதோ உழுகிறவன் ஒருத்தன் அறுக்கிறவனு திராட்சை பழம். அப்போ திராட்சை பழத்தை இப்போ தான் நினைச்சிடான் பண்ணிட்டு இருக்கான். அதுக்குள்ளே அடுத்த வினைச்சுதான் வளர்த்த பண்ணி எங்கே தூக்கி போடுறான்? அது வளைய அங்கேருந்து பார்த்துட்டு எவ்வளோ ஃபாஸ்ட்டாக அப்போ அவங்களுக்கு கண்டினியூஸாக என்ன நடந்துகிட்ருக்கு? வருமானம் கிடச்சி. இது செழிப்பு. ரைட். நம்பர் 2, 3வது குறிப்பு உங்களுக்கு சொல்கிறேன். லாங்குவேஜ் செப்பனியா 3:9 பக்கம் 1089 லாங்குவேஜ். தொழுது கொண்டு ஒரு மனப்பட்டு. அதாம்மா இங்கே நமக்கு ஒரு மனம் இருக்காது, அங்கே ஒரு மனப்பட்டு சுத்தமான பாஷை. இப்போ இங்கே நம்ம இருக்கிற பாஷைனா வித்தியாசமான பாஷை. தமிழ்நாட்டில் எந்த மொழி அதிகமான மொழின்னு யாராவது சொல்ல முடியுமா? தமிழ்நாட்டில் தெலுங்கு. உடனே தெலுங்கு தெரியுமா? தமிழில் தான் பேசுவேன். ஆனால் ஒரு நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அவங்க மதர் டங் தெலுங்காக இருக்கும், ஆனால் வெளியில் தமிழ் பேசிகிட்டு இருப்பாங்க, அவங்களுக்குள்ள தெலுங்கு தான் பேசுவாங்க. அவங்க தான் மெஜாரிட்டி. கேட்டுக்கோங்க.
அவங்க பேசுறது நமக்கு புரியுமா? ஆனா எனக்கு ஒண்ணு புரியும், மனவாடு அப்படின்னு மன டாக்டர் அப்படின்னா மன டாக்டர் யாரு? சொந்தக்காரன். சொந்தக்கார நான் அவனுக்கு சொந்தக்காரங்க மாட்டாங்க. எங்க டாக்டர் ஒரு உரிமையோடு சொல்லுவாங்க, மனவாடு மன டாக்டர்னு சொல்லுவாங்க. ஆனா இங்க நம்ம பாக்குறது சுத்தமான பாஷையாக பண்ணுங்க. அப்ப எல்லாமே போய் ஒரே பாஷா சுத்தமான பாஷை. அடுத்து நம்ம பார்க்கறது என்னன்னா ஆளுகையை நம்ம பார்க்க போறோம். என்ன பார்க்க போறோம்? ஆளுகை. ஆளுகைக்கு என்ன தேவை? சிங்காசனம். ஆமா, ஆளுகை. லூக்கா முதலாவது அதிகாரம் 32, லூக்கா 1:32. சிங்காசனத்தை அவருக்கு கொடுப்பார். இந்த சிங்காசனம் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அழுகை. இப்ப டிஎம்கே ஆளுகை செய்யும் சொல்லி யாராவது நினைச்சாங்களா? யாரும் நினைக்கிறேன். எல்லாரும் டிஎம்கே டிஎம்கே தான் அவரும் நினைச்சாங்க. ஆனா ஒரு சில காம்பினேஷன் ராங்க கிளிக் ஆகி போச்சு, நல்லா தோத்துக்கிட்டாங்க. இப்ப தோத்தனால அவங்களுக்கு என்ன ஆயிட்டாங்க? சிங்காசனம் ஒரு ராஜாக்காக, யாருக்காக சிங்காசனம் யாருக்கு வைப்பாங்க? மத்தேயு 2:2. யூதருடைய ராஜா எங்கே பண்ண? யூதருடைய ராஜா இருக்கா? யூதருக்கு ராஜாவாக பிறந்தவர் எங்கே? சிங்காசனத்தில் பறக்கிறது யாருனா யூதருடைய ராஜா. இந்த ராஜாவை எப்போ அவருக்கு ஆட்சி கிடைக்க போகுதுன்னா இப்போ கிடையாது. ராஜ்யங்கள்லாம் ஒரு நாள் என்ன செய்வது? கிறிஸ்துவ ராஜ்யமாக மாறும். சரி, அடுத்து அதில் நமக்கு ஒரு ஆளுகையார் அவர் கொடுக்கப் போகிறார். வெளிப்படுத்துதல் 3:20 வெளிப்படுத்துதல் 3. இதோ காட்டுகிறேன். ஆண்டவர் செல்லருடைய இருதயத்தில் வெளியில் வந்து தட்டிக்கிட்டு அவங்க என்ன செய்ய மாட்டாங்க, திறக்க மாட்டாங்க. என்ன செய்ய போறாரு? ஆயரோட அரசாட்சி கொடுக்க போறாரு. அங்க செழிப்பு இருக்க போது லைட், வித்தியாசமான லைட் இருக்கும். அந்த லைட் ஆண்டவர் தான். அந்த லைட் வேறு லாங்குவேஜ் இருக்கும், அது பரிசுத்தமான ஒரு மொழி தான் நம்ம பேச போகிறோம். ஆனால் நாம் ஆண்டவர் கூட என்ன செய்ய போகிறோம்? ஆளுகை செய்ய போகிறோம். ஆனால் அதற்கு கதவை திறந்தார். இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்கு உள்ளே இருக்காரா வெளியில் இருக்கான்னு எப்படி தெரியும்? எஸ் அன்னைக்கு நம்ம ப்ரேயர் பெற ஒரு அண்ணே, யாருன்னு பேர சொல்லாதீங்க, இங்கே பயங்கரமாக பிடிச்சிட்டு வந்தார். நான் கேட்டேன், நீங்கள் கிறிஸ்துவுக்கு உள்ளே இருக்கீங்களா வெளியில் இருக்கீங்களா? ஐயே வெளியே போய் ரொம்ப நாள் ஆச்சு. என்னாச்சு? எவ்வளோ நாளாச்சு? ஆனால் அவர் யார்? அவர் கிறிஸ்தவர். கையில் பைபிள், நிறைய பைபிள் வச்சுருக்காரு, வசனங்கள் நிறையா தெரியும். அவருக்கு தெரியாத விஷயங்கள் கிடையாது. ஆனால் எங்கே இருக்காரு? பைபிள் டீச்சர், ஸ்காலர், பைபிள் டீச்சர். அவர் போதிப்பார். நீங்கள் போதிப்பீங்களா? போதிப்பேன். இன்னும் பாண்டி இன்னும் வரலாறு போதிக்கிற அளவு இருக்கு. எல்லாம் முயற்சி பண்ணணும். ஜானகமாக என்றைக்கோ போதகராகிருச்சு. நல்லா கேட்டுக்கோங்க. உள்ளே இருக்கீங்களா வெளியில் இருக்கீங்களா? லீலா வந்து கிளிப்பிள்ளை தான். அது கிளிப்பில் தெரியுமா? சொன்னதை சொல்லும். ஆனால் அது கேட்டேன்னா கேள்வி நம்மகிட்டலாம் கேட்காத. புரியுதா? நல்லா கேட்டுக்கோங்க. ஜெயம் பள்ளியூரில் காண்டு கொடுத்துருக்குற அடுத்த ஆசீர்வாதம் அது ஒரு ஆளுக்கு. சரி,
அடுத்து நம்ம பார்க்க போகிறோம் சபை ஆளுகை செய்வது. நம்ம ஆளுகை வேற, சபை ஆளுகை வேற. ரெண்டு தீமதி ரெண்டாவது அதிகாரம் 12 ரெண்டு தீமத்தையும் 12 அவரோடு கூட பாடுகளை சகித்தால் உங்களுக்கு பாடு பிடிக்குமா பிடிக்காதா? ஆனால் பைபிள் சொல்லுது பாடுகளை சொல்லுங்க, பாடுகளை நீங்க கரெக்டா சொல்லணும். சகிக்கிறதுனா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, என் தம்பிகிட்ட கேட்டீங்கன்னா அவர் அழகான ஒரு விளக்கம் சொல்லுவார். என் தம்பி என்ன சொல்லுவார்னா, அவர் சொல்லுவார், இப்போ ப்ரேயர் நாங்கள் எங்கள் வீட்டில் ஒரு ஜோபம் அடிப்போம் இப்போ முந்தி, அப்போ என் மனைவி அதை அப்ஜெக்ட் பண்ணுவோம். அவர் சொல்லுவார், அதுக்கு ரொம்ப பேசுகிறீங்க, என் கூட இருக்கும்போது பேசுகிறீங்க, அங்கேயும் போய் பேசிக்கிட்டு எங்கே ப்ரேயர் காரணம் உங்களை வச்சுக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு ரொம்ப வருத்தத்தோடு சொல்லுவோம். ஏன்னா ஒரே முஞ்சி எவ்வளோ நாளைக்கு பார்த்துட்டு இருக்குது, அதே முஞ்சி பேசிகிட்டு இருக்கு, அங்கேயும் பேசுது. அண்ணே என் தம்பி சொல்லுவான், அண்ணே நீங்கள் வந்து கிள்ளிக்கிட்டே உட்காந்து என்ன செய்யுங்க, என்ன சொல்ல கிள்ளிக்கிட்டேன்னு உட்காந்து ஏன் மாட்டியாச்சு இவன் வாய் என்னைக்கு ஆமன் போட அவனுக்கு தான் தெரியும். அதோட நம்ம என்ன செய்யணும், அதுக்கு பேர் தெரிஞ்சது சகிக்கணும், புரியுதா? ஓடி போடலாம், தூங்கலாம், அதெல்லாம் செய்யக்கூடாது. நம்ம என்ன செய்யணும், உட்காந்துருக்கணும், கவனிக்க நான் என்ன செய்யணும், புரியுதா? அவர் சொன்ன விளக்கம் கரெக்டா இல்லையா? அதான் நடக்கும். இப்போ நான் வந்து பார்த்தேன், அவரோடு கூட எல்லாருக்கும் கூட இருக்கும் போது நமக்கு இங்கே நேரத்தில் சூடாக ஏதாவது கொண்டு தான் நல்லா இருக்கும், நல்லா இருக்கா, நல்லா இருக்கும், அது பிடிக்கும். ஆனால் இப்போ போலீஸ் வருவான், லத்தி வச்சு அடித்து என்ன பிரேரில் இருக்க கூட கூடாதுன்னு தெரியாது. கொரோனா டயத்தில் மாஸ்க் போடணும், எல்லாம் ஏறு இல்லை வண்டியில் ஏறு, அப்போ எப்படி இருக்கும்? ஏன்னா ஏன் பேச்சை கேட்டா மாஸ்க் அவனே அவன் மாஸ்க் போடுறாங்க, புரியுது? உங்களுக்கு உங்களுக்கு பாடுகள்லாம் பிடிக்காது, பிடிக்காது. போட்டா சாப்பிட்டா ரொம்ப பிடிக்கும். ஆனால் பைபிளில் வந்து போண்டா கொடுப்பாங்கன்னு பைபிள் இல்லை, என்ன கொடுத்துருக்கு, கூட பாடல்களை சகித்தோமானால் அவங்க கூட செய்வோம். இது விசுவாசம் ஆயோட சேர்த்துல ஆசைங்க, நமக்கு ஆண்டவர் ஆளுகை கொடுக்க போறாரு. ஆனால் எங்க என்ன இருக்கும், பாடல்களை சகிக்கணும். அவரை அவரை மறுதளித்தால் அவரும் ஏக்கா அதை முடிக்கிட்டேக்க, மறுதளித்தால் என்ன அர்த்தம், இந்த பாடு எனக்கு வேண்டாயா, நான் வந்து ஓடி போவேன், ஆனால் அவரும் விட்டுவார், சரியா? ரைட். அடுத்து பாருங்க, ஆண்டவர் என்ன வாக்கு கொடுத்துருக்காங்க, லூக்கா 22:30 லூக்கா 22:30 நியாயம் தீர்க்கிறவர்களாக அவருடைய ராஜ்யம் என் பந்தியிலே போஜனம் பண்ணு. இஸ்ரேலின் 12 கோத்திரம் இந்த பந்தியிலே போஜனம் பண்ணி அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ எங்கள் வீட்டுக்கு ஒரு சிலர் வருவாங்க, வந்தால் அந்த ஹாலில் உட்காந்து ஒரு காப்பி கொடுப்பாங்க. ஆனால் என் தங்கச்சி வந்தா கேட்பா, அங்கே உட்காந்து காப்பி வச்சு கொண்டு போகணும், அதில் எங்கே கூட்டிகிட்டு போகணும், உள்ள வந்து உட்காந்து உள்ளே உட்காந்து டைனிங் ஹாலில் உட்காந்து உங்களோட சாப்பிடுவோம், புரியுதா? அது யாருக்கு, அது யாருக்கு மட்டும், சிஸ்டர் அது க்ளோஸ் ரிலேஷன் எல்லாருக்கும், சரியா? ஆனால் இங்கே நம்ம பார்க்குறோம், 12 கோத்திரத்தில் ஜாயம் விசாரிக்கிறவங்க இருந்தாலும் அன்றுக்காக அவங்க எல்லாம் அனுப்பிச்சுட்டு இருக்கணும். பாடுதல் 28 சோதனைகளில் நிலைத்திருந்தவர், நிலைத்திருந்தவர்களுக்கு மட்டும்தான் சோதனை கஷ்டப்பட்டு ஓடி போனவங்களுக்கு இந்த ஆசீர்வாதம், நிலைத்திறவர்களுக்கு மாத்திரம் இந்த ஆசீர்வாதம். சரி, வெளிப்படுத்த 2:26 வெளிப்படுத்துதல் 2:26 முடிவு பரியந்தம்
போகல. அப்ப முடிவு பரியந்தம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இன்னைக்கு நம்ம எனக்கு வயசாயிருச்சா இல்லையா, பெரிய வயசு என் வயசு என்ன வயசு, அம்மா மட்டும்தான் என்னையோட சீனியர், லீலா சீனியர், மற்றபடி எல்லாருமே என்னையோட ஜூனியர் தான். ஆனா எனக்கு திரும்பி பார்க்குறான், புரியுதா, லீலாவும் இந்த அம்மா மட்டும்தான் என்னையோட எல்டர் நான் முதல்வர். அப்போ எனக்கு பாடுகளுக்கு கூடால வரும்போது ஒரு சோதனை வரும். இந்த சோதனை நைஸாக என்ன விஷயம், ஆண்டவர் விட்டு வெளியே கொண்டு வரும். நானும் அன்னைக்கு ஸ்டாலின் உட்காந்து ஒரு சில காரியங்கள் பேசிகிட்டு இருந்தேன். இப்போ நான் பழைய வாழ்க்கை எனக்கு இருந்த ஒரு ஒரு கஷ்டமான ஒரு பாடை பற்றி நான் சொல்லுவேன். இப்படியா இருந்தீங்க, இப்படி இருந்தீங்க வந்துட்டீங்களா அப்படிங்கிற. ஆனால் ஆண்டவர் என்ன செஞ்சார், அது செய்கிறார்னா கூட நிலைத்திருக்க வைக்கிறார். பின்னாடி போனால் கிடையாது, கலப்பையில் கை வச்சாச்சுன்னா முன்னாடி தான் பின்னாடி போகணும். சரி, இது ஆளுகை. அடுத்து ஒரு இப்போ நான் சொல்கிறதுல பாடுகள் வெளியிலேருந்து வரலாம். எங்கேருந்து வரலாம், வெளியிலேருந்து வர பாடுகளும் நம்மளை எங்கே கொண்டு போகாது, கொண்டு போகும். வெளியில் வர்ற பாடுகளும் வெளிப்படுத்துதல் 13-14, வெளிப்படுத்துதல் 13-14. நல்லா கேட்டுக்கோங்க, உங்கள் உள்ளே இருந்து வருகிற பிரச்சனை வேறு, வெளியிலேருந்து வர பிரச்சனை. உள்ளேருந்து வர பிரச்சனை என்னது, நம்ம போகிற டைரக்ஷன் மாற்றம். நான் போயிட்டே இருக்கிறேன், திடீர்னு எனக்கு ஒரு அட்ராக்ஷன் வருது, ஐ அது நல்லா இருக்கேன், நம்ம அங்கே போவோம், அப்படி போயாச்சுன்னா டைரக்ஷன் மாற்றிடுச்சு. ஆனால் இது அப்படி கிடையாது, வெளியிலேருந்து வர சொல்லுங்க. ஆ, 13-14, 13-16. ஆ, வாசிக்கலாம். தனது வலது கையினாலாவது இது வெளியிலிருந்து வருகிற சோதனை. இப்போ அந்த ஆலோசிக்கல வந்தாச்சு. இப்போ அவன் சொல்லுவான், இப்போ ஒரு சீல் போட்டிருக்கு, அந்த சீல் இருந்தால் தான் வாங்க முடியும், விற்க முடியும், எல்லாம் செய்யும். இப்போ போய் போய் இப்போ அதுக்குரிய காலம் வந்துருச்சு. இப்போ பெரிய ஹோட்டலில் போய் நீங்கள் தங்கணும்னா என்ன கார்டு வச்சுக்கணும், ஆதார் கார்டு. ஆதார் கார்டுனா உள்ள வரலாம், ஃபோட்டோ எடுக்கிறாங்க. ஆஸ்பத்திரியில் ஃபோட்டோ எடுப்பாங்க தெரியுமா உனக்கு, நம்ம ஆஸ்பத்திரி எடுக்க மாட்டாங்க. நான் சொல்லுவேன், லாக்டவுன் வந்து சுகர், ஒரு நாள் ஹாஸ்பிட்டலுக்கு போனோம், தென் அந்த இது அந்த டயபெட்டிக் சென்டர், அங்கே சார் வாங்க சார் ஒரு ஃபோட்டோ எடுக்கணும். அவங்க என் வீட்டுக்காரமாக சொல்லிட்டா பைஸ்டாண்டருக்கு ஃபோட்டோ எடுக்கணுமா, இல்லை இவர் தான் பேஷண்ட் நினச்சோம். அவள் டைமண்ட் நெக்லஸ் போட்டிருக்கா, ஒரு ஹேண்ட்பேக் தங்க போட்டிருக்கா, அந்த ஹேண்ட்பேக்கு பல ஆயிரங்கள் இருக்கும். இப்படி பட்டுச்சாலும் இப்படி நிற்கிறேன், நான் பாம்போல இப்படி உட்காந்துக்கிட்டு இவன் தான் நோயை வந்து என்ன ஃபோட்டோ எடுத்துருக்காங்க. இது மட்டும் இல்லை, அடுத்து போயிட்டு இருக்கோம், ஒரு ஒருத்தர் வந்தான் என்ற தப்பாவை கொடுத்து போய் ஒன்று கொண்டு போட்டாங்க. நான் சொன்ன நாதிக்கா இருக்கணும், நீங்கள் தான் சார் பேசிட்டு அவர் இருக்கிற பந்தாவை பார்த்தோன்னா என்னமோ அந்த நான் வந்து ஏதோ ஒரு வயசான மகன தாத்தாவை கூப்பிட்டு என்ன பெரிய பிடிச்சி கொடுத்துருப்பான். புரியுதா உங்களுக்கு, அவ்வளவு போட்ட அங்கே ஃபோட்டோவும் எடுக்கணும், இவருன்னு யாரு கொடுக்கணும், எல்லாமே இந்த பந்தா பண்றதுனால நம்மளை நோயாளியே இருக்காங்க. ஆனா இங்க அப்படி கிடையாது, இங்க இந்த சீல் இருந்தா தான் அனுப்பி முடியும், வாங்க முடியும், விற்க முடியும். சரி, இது பாடுகள் வெளியில இருந்து வந்ததுனால இதனால என்ன நடக்குது, அப்ரஃபெக்ட் ஆகும் காட்டு வெளிப்படுத்துதல் 6-1, வெளிப்படுத்துதல் 6-1. இப்போ ஒரு கூட்டத்தார் எப்படி இருக்காங்கன்னா வைராக்கியமாக இருக்கும், வெளியில் என்ன பிரச்சனை வரட்டும் நான் ஆயிரவோட சாட்சிக்கு போகிறேன், நான் ஆலயக்குள்ளே வரேன், அதுக்காண்டி எனித்திங் ரெடி. அதனால் அவங்க பாருங்கள், 5 வசனம் போது தாங்கள் கொடுத்த சாட்சி நிமித்தமும் கொல்லப்பட்டவருடைய ஆத்துமா பலிபீடத்து கீழே கண்டு இவங்க இவங்க மறுதல் சின்னாங்கன்னா நரகத்துக்கு இருப்பாங்க. அடுத்த வசனம், வெள்ளை அங்கி கொடுக்கப்பட்ட அப்ப பாருங்க ஆண்டவர் என்ன சொல்றாரு, வெள்ளை அங்கி கொடுத்துட்டாரு, ஏன் கொடுத்தாரு, இப்ப இவங்க வந்து ஆண்டவர் ஆராதிக்கப்படுறாங்க, அழுகு செய்யப்படுறாங்க. சரியா, ரெண்டு ரோப் இருக்கு, ஒன்று கருப்பு அங்கி, இன்னொன்று வெள்ளை அங்கி.
எனக்கு தெரிஞ்ச ஒரு தம்பி இருந்தார், அவருக்கு கருப்பு அங்கி போட ரொம்ப ஆசை. கருப்பு அங்கின்னா என்ன அர்த்தம்? வக்கீல் போகணும். ஆனால் ஆண்டவர் அவர் என்னதாக்கிட்டாரு, வெள்ளி அங்கி அனுப்பி நம்ம கோவிலில் பாஸ்ட் ஆக்கிட்டார், குறிப்பிட்ட பாஸ்ட் ஆகிட்டு. அவர் ஃபுல்லாக நினச்சிருப்பாரு, ஐயோ கருப்பு போட்டால் நல்லா இருந்திருக்குங்க, ஆண்டவர் வெள்ளையை போட்டு. அதனால் இது என்ன அங்கி? வெள்ளை. ஆ ஒரு கூட்டத்தார் அவங்க பாடுகளுக்காக வச்சிருக்காங்க. ஆனா பாடுகள் பிடிக்கணும், பாடுகள் பிடிக்குமா பிடிக்காதா? ஆனா பாடுகள் அனு என்னோட கூட பாடுகளை சகிச்சாத்தான் ஆளுக்கு அது ஆண்டவர் மாத்தவே முடியாது. ஆர்டரை மாத்த வர மாத்தணும். இலைப்பாடி முடிச்சாச்சு, அடுத்து அவங்க எங்க வராங்க? 20வது அதிகாரம் 4வது. சிங்காசனத்தில் ஆரம்பிச்சேன், சிங்காசனத்தில் பிடிக்கும். ஆனால் சிங்காசனத்துக்கு ஊடால வரும்போது பாடுகள் இருக்கு, உள்ளது வர பாடுகள் இருக்கு, வெளியில் வந்த பாடுகள் இருக்கு. ஆனால் அந்த பாடுகள் மத்தியில் ஆண்டவர் வைராக்கியமாக இருக்கிற ஒரு கூட்டத்தார்கள் தான் அவங்க கொலை செய்யப்பட்டாலும் அவங்க ஆத்து மாடியாது. வாசிமா, அதிகாரம் அளிக்கப்பட்டது முடிக்க போகிறோம். சங்கீதம் 45:6 சங்கீதம் 45:6 உம்முடைய சிங்காசனம் பார்த்தீங்களா, அந்த சிங்காசனம் எப்படி இருக்கும்? அழியாது, அழியாது. இப்ப சிங்காசனத்தை நீங்க பார்க்க முடியுமா? சென்ட்ரல் ஒரு சிங்காசனம், அந்த சிங்காசனத்தை யாரு பண்ணிருக்கா? மோதி பண்ணிருக்காரா? இருக்காரு. அவர் இந்த சிங்காசனத்தில் இருக்காரு, அவருக்கு சூழல் பவர் இருக்குது. ஆனால் எவன் நாளைக்கு அந்த சிங்காசனம் இருக்கும் சொல்ல முடியாது. திடீர் செத்து போயிட்டாருன்னா போச்சு, அப்படித்தானே? அது போயிரு, அது நம்ம சொல்ல முடியாது. என்னைக்கு மட்டை போட்டானா அது சிங்காசனம் போயிருக்கு, அது கூடவே இருக்காது. அடுத்த வாசிங்க, ராஜ்யத்தின் செங்கோல் நீதி உள்ள செங்கோல். அந்த நீதி உள்ள செங்கோல் கொடுக்கறதுனால தான் ஆண்டவர் நம்மளை ரட்சிக்கிறாரு, பரலோகத்துக்கு கொண்டு போகிறாரு. 1000 வருட சாட்சியில் நம்ம நினைக்கிறோம். ஜெபிச்சு முடிப்போமா? மகா இறக்கும் பெருகிற பிதாவே, நான் துதிக்கிறேன் ஐயா. 1000 வருட சாட்சியில் சில காரியங்களை தியானிக்க என் பெருகிற பாராட்டியது ஐயா. பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் மேலாண்டவராக நாமத்தினாலே ஆசையை துதிக்கிறேன்னப்பா. இந்த வார்த்தையின்படி வாழ்த்து இடது பக்கம் வலது பக்கம் சாயாதபடி எங்களுக்கு நியமிக்கப்பட்ட ஓட்டத்தை ஓட எங்களுக்கு பிள்ளைகளை ஒவ்வொருவரையும் மேலாண்டவராக நாமத்தினாலே ஆசையை துதிக்கிறேன். நாமக்கான் ஜெபங்கள் பிதாவே.